சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன. இந்த வனப்பகுதி வழியாக தமிழகம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் விளையும் கரும்புகள் தற்போது அறுவடை செய்யப்பட்டு லாரிகளில் பாரமேற்றி சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைக்கு லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இன்று காலை சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து கரும்பு பாரம் ஏற்றிய லாரி சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சத்தியமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. லாரி தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள காரப்பள்ளம் சோதனை சாவடி அருகே சென்றபோது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய மூன்று காட்டு யானைகள் கரும்பு லாரியை வழிமறித்து நின்றதைக் கண்ட லாரி ஓட்டுநர் யானைகளைக் கண்டு அச்சமடைந்து லாரியை நிறுத்தினார். இதையடுத்து மூன்று யானைகளும் லாரியில் இருந்த கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் பறித்து தின்றபடி வெகுநேரம் சாலையில் நின்றிருந்தன. இதன் காரணமாக சாலையில் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன.